டிசம்பர் முப்பதாம் நாள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி மூன்றில் சுபாஷ் சந்திரபோஸ் போஸ் முதலாக இந்திய தேசிய கொடியை ஏற்றினார் அங்கு அவர் கொடியேற்றிய ஜிம்கானா இன்று நேதாஜி ஸ்டேடியம் என்று பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது கொடியேற்றிய அவர் போர்ட் பிளேயர் பிரிட்டிஷாரிடம் இருந்து விடுதலை பெற்று சுதந்திரமாக விளங்கும் முதல் இந்திய பிரதேசம் என்று அறிவித்தார் நேதாஜி அந்தமான் தீவுகளுக்கு ஷாகித் என்றும் நிக்கோபார் தீவுகளுக்கு ஸ்வராஜ் என்றும் பெயரிட்டார் இந்திய தேசிய ராணுவத்தின் தலைவர்களுள் ஒருவரான ஜெனரல் ஏ டி லோகநாதன் அவர்களை இந்த தீவுகளுக்கு ஆளுநராக நியமித்தார் ஆசாத் ஹிந்த் அரசாங்கம் என்பது இனிமேல் அயலில் விளங்கும் அரசாங்கம் மட்டுமல்ல அதற்கென்று சொந்த நிலம் உண்டு அதற்கென்று சொந்த ரூபாய் நோட்டுகள் உண்டு அதற்கென பொது சிவில் சட்டம் ஒன்றும் உண்டு ஏன் அஞ்சல் தலைகள் கூட அதற்கென்று தனியாக உண்டு என்றார் இன்று ஜெய் இந்தியா விடுதலை வீரர் யூ கியாங் நட்பா அவர்களையும் நினைவு கூர்வோம் இதே டிசம்பர் முப்பதாம் நாள் ஆயிரத்தி எண்ணூற்று அறுபத்தி இரண்டாம் ஆண்டு அவர் தியாக மரணம் எய்தினார் யூ கியாங் நக்பா ஜுவாயில் பிறந்தார் அந்த பகுதியின் மற்ற விடுதலை போராட்ட வீரர்களுக்கு இருந்தது போல அரச பின்புலம் இவருக்கு கிடையாது இவர் சாதாரண விவசாயியாவார் ஆயிரத்தி எண்ணூற்று முப்பத்து ஐந்தில் பிரிட்டிஷ் ஜெய இந்தியா சாம்ராஜ்யத்தை இணைத்து கொண்ட பொழுது ஒரே குழந்தையாக இருந்த போதிலும் பிரிட்டிஷாரின் வேறுபட்ட கொள்கையால் இவர் மிகவும் பாதிப்புக்கு உள்ளானார் பிரிட்டிஷார் முதலில் குறைந்த அளவில் தலையிடும் கொள்கையே கொண்டிருந்தனர் ஆனால் ஜெயந்தா மக்கள் தங்களையே தாங்கள் ஆண்டு கொண்ட நிலை இருபது ஆண்டுகள் நீடித்தன எனினும் ஆயிரத்து எண்ணூற்று அறுபதில் பிரிட்டிஷார் அதிக வரிகளை ஜெயந்தா மக்கள் மீது விதித்தது இது அந்த பகுதி மக்களிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்தி இரண்டில் இவர்கள் ஒரு பெரும் கலகத்தை நடத்தினர் அதற்கு தலைமை வகித்தவர் இளம் தலைவரான யூ கியாங் நக்பா அவர்கள் நக்பா ஒரு பெரிய அமைப்பாளராக இருந்தார் கைது நடவடிக்கையை தவிர்க்க அவர் தனது அடையாளத்தை ரகசியமாகவே வைத்துக் கொண்டார் பிரிட்டிஷாரின் உளவுத்துறை சேவைதனை மிகவும் சாமர்த்தியமாக சமாளித்து டோலாய் சித்தார் இன மக்களை பெரும் திரளாக யாருக்கும் சந்தேகம் வராத அளவுக்கு அவர் ஒழுங்குபடுத்தினார் இறுதியாக பிரிட்டிஷாரால் அவர்கள் தோற்கடிக்கப்பட்டனர் பிரிட்டிஷார் அதிக வலிமை பெற்றிருந்ததே அதற்கு ஒரு காரணம் சமமற்ற இந்த போரில் நூற்று கணக்கான இனத்தவர்கள் எனத்தவர்கள் கொல்லப்பட்டனர் யூ கியாங் நக்வா ஏமாற்றப்பட்டு சிறை பிடிக்கப்பட்டார் பின்னால் பொதுவெளியில் அனைவரும் பார்க்க டிசம்பர் முப்பது ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்தி இரண்டில் அவர் தூக்கிலிடப்பட்டார் அந்த மாபெரும் விடுதலை வீரருக்கு வீர வணக்கம் செலுத்துவோம் இன்று நாம் விடுதலை போராட்ட வீரரும் கல்வியாளரும் கண்ணயாலால் மானக்லால் முன்ஷி எனப்படும் கே எம் முன்ஷி அவர்களையும் நினைவு கூறுவோம் இவர் டிசம்பர் முப்பது ஆயிரத்தி எண்ணூற்று எண்பத்தி ஏழில் குஜராத்தில் உள்ள பாரூச் என்ற ஊரில் பிறந்தார் இவர்தான் இன்று புகழ்பெற்ற கல்வி நிறுவனமாக விளங்கும் பாரதிய வித்யா பவனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பத்தி எட்டில் மகாத்மா காந்தியடிகளின் ஆசீர்வாதத்தோடு தொடங்கிய நிறுவனர் இவரே ஆவார் மேலும் சிறந்த மாணவராக வழக்கறிஞர் படிப்புகளில் முதலாவதாக தேறினார் அது மட்டுமல்லாமல் புரட்சிகர வீரரான அரவிந்த கோஷ் அவர்களால் கவரப்பட்டு இந்திய விடுதலை போரில் முன்ஷி இணைந்தார் இவர் பம்பாயில் வழக்கறிஞராக தொழில் செய்து கொண்டிருந்த பொழுது அன்னிபெசன் அம்மையாரின் சுய ஆட்சி சங்கத்தில் தன்னை இணைத்துக் கொண்டார் மாபெரும் விடுதலை வீரர்களான சுரேந்திரநாத் பானர்ஜி மகாத்மா காந்தியடிகள் ஆகியோரை அந்த சமயத்திலே இவர் சந்தித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் பம்பாய் சட்டசபைக்கு இவர் தேர்வு செய்யப்பட்டார் ஆனால் பர்தோலி சத்தியாகிரகத்திற்கு பிறகு காந்தியினுடைய செல்வாக்கால் அந்த பதவியை இவர் ராஜினாமா செய்தார் இவர் ஒத்துழையாமை இயக்கத்திலும் பங்கு பெற்று இரண்டு முறை சிறை சென்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் பம்பாய் மாகாண தேர்தலில் மீண்டும் தேர்வு செய்யப்பட்டார் இந்த சமயம் அவர் பம்பாய் மாகாணத்தின் உள்துறை அமைச்சராகவும் பொறுப்பேற்றார் அந்த சமயத்தில் மாகாணத்தில் எழுந்த வகுப்பு கலவரங்களை ஒடுக்குவதில் இவர் பேருதவி புரிந்தார் சுதந்திரத்திற்கு பிறகு முன்ஷி அரசியல் அமைப்பு குழுவின் உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டார் அதன் பல குழுக்களில் அவர் பணிபுரிந்தார் வரைவுக்குழு அறிவுரை குழு அடிப்படை உரிமைகளுக்கான துணைக்குழு தேசிய கொடியை தீர்மானிப்பதற்காக அமைக்கப்பட்ட தற்காலிக கொடிக்குழு போன்றவற்றில் இவர் ஈடுபாட்டோடு பணியாற்றினார் அந்த தற்காலிக கொடிக்குழு தான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழாம் வருடம் ஆகஸ்ட் மாதத்தில் நமது இந்திய தேசிய கொடியை தேர்வு செய்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஒன்றில் இவர் இறக்கும் வரை நாட்டுக்கு உழைப்பதில் உறுதி கொண்டிருந்தார் இந்த மாபெரும் தேசபக்தருக்கு வீர வணக்கம் செலுத்துவோ, மீண்டும் நாளை மட்டுமொரு சுதந்திர பயணத்தில் சந்திப்போம் ஜெயஹிந்த்